இந்த வீடியோவில் தனியார் வழங்குனர் HF ஊக்கத்தொகை திட்டம் பற்றி அறிந்து கொள்வோம். தனியார் வழங்குனர் HF ஊக்கத்தொகை திட்டம் பற்றி புரிந்து கொள்வோம். தனியார் வழங்குனர்கள் மற்றும் தகவல் அளிப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் வெவ்வேறு தனியார் வழங்குனர்கள் ஆவார்கள். தகுதி வாய்ந்த பயிற்சியாளர், மருத்துவமனை அல்லது கிளினிக், ஆய்வக மருந்தாளர் போன்ற தனியார் வழங்குனர்களுக்கு அறிவிக்கைக்கு ₹500 ஊக்கத்தொகை வழங்கப்படும். தகுதி வாய்ந்த பயிற்சியாளர், மருத்துவமனை அல்லது கிளினிக்கிற்கு சிகிச்சை விளைவு புதுப்பிப்புக்கு ₹500 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஒரு பொதுத்துறை சுகாதார மையத்திற்கு காசநோய் வழக்கை பரிந்துரைப்பதற்கும் நேர்மறையான சோதனை முடிவுகளுக்கும் தகவலாளருக்கு எந்த நபராகவும் இருக்கலாம் ₹500 வழங்கப்படுகிறது. தற்போது நிக்ஷே பயனாளர்கள் காசநோய் நோயாளிகளின் அறிவிப்புக்கு தனியார் சுகாதார வசதிகளை மட்டுமே செலுத்தவும், நோயாளிகளை தகவல் கண்டறிய பொதுத்துறை ஆய்வகங்களுக்கு பரிந்துரைக்கவும் உதவுகிறது. நோய் அறிதலுக்காக பரிந்துரை செய்வதற்கும் காசநோய் நோயாளிகளுக்கு சுய அறிவிப்புக்காக மற்ற தகவலாளர்களுக்கு பணம் செலுத்தும் திறன் பின்னர் அதே திட்டத்திற்குள் சேர்க்கப்படும். தற்போதைக்கு இவை PFMS மூலம் கைமுறையாக செலுத்தப்பட வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் நிக்ஷை பணம் செலுத்துவதற்கு 6 படிகள் பின்பற்றப்பட உள்ளன. முதல் படி, தனியார் வழங்குனரின் பதிவு. காசநோய் நோயாளிகளுக்கு அறிவிக்க தனியார் வழங்குனர்கள் நிக்ஷையில் பதிவு செய்யப்பட வேண்டும். இரண்டாவது படி, நிக்ஷை போர்ட்டலில் தனியார் வழங்குனரின் வங்கி விவரங்களை புதுப்பி தனியார் வழங்குனரின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக ஊக்குவிப்புகளை திட்டம் அல்லது அரசாங்கம் செலுத்துவதால் தனியார் வழங்குனர் வங்கி விவரங்களை வழங்க வேண்டும். நிக்ஷை PFMS மற்ற அனைத்து கணக்கு வகைகளையும் நிராகரிக்கிறது. எனவே பயனர் சேமிப்பு வங்கி கணக்கை மட்டுமே வழங்க வேண்டும். மூன்றாவது படி, DBT செக்கரின் வங்கி விவரங்களை அங்கீகரித்தல். வங்கி விவரங்களை தனியார் வழங்குனரால் சேமிக்கப்பட்ட பிறகு அது DTOவால் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த மூன்று படிகளும் பதிவு, தனியார் வழங்குனர்களின் வங்கி விவரங்களை புதுப்பித்தல் மற்றும் DPT செக்கிற்கான வங்கி விவரங்களை அங்கீகரித்தல் ஒரு முறை நடவடிக்கையாகும். நான்காவது படி, நன்மைகள் ஆட்டோ தலைமுறை தகுதி அளவுகோள்களின் அடிப்படையில் நிக்ஷை தானாகவே நன்மைகளை உருவாக்குகிறது. ஐந்தாவது படி, DPT மேக்கர் மூலம் நன்மை ஒப்புதல். இங்கே DU மட்டத்தில் DPT மேக்கர் அது வெளியிடப்படுவதற்கு முன் நன்மை அங்கீகரிக்க வேண்டும். கடைசி படி, DPT செக்கரின் நன்மைக்கான ஒப்புதல். இந்த நன்மை DPT மேக்கரால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் அது DPT செக்கர் உள் நுழைவுக்கு வருகிறது. அங்கு அது DTOவால் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த நன்மைகள் PFMS-இல் ஏற்றுக்கொள்ளப்படுவதால் அவை DA லாகின் மூலம் PFMS-இல் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது தனியார் வழங்குனர் HF ஊக்கத்தொகை திட்டத்தை புரிந்து கொள்ளும் செயல்முறையை நிறைவு செய்யும்.